நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் தெரியுமா? அப்படி ஆசைப்பட்டால் அந்த உதவியை இவங்க ரெண்டு பேருக்கும் செய்யுங்க. அது என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்புறம் ஆணி பிள்ளைய பாப்பா, அவங்க இங்கே உட்காந்துருக்கு. பாத்ரூம் போகிற கூட முடியாது, தண்ணி எடுக்க முடியாது, துணிமணி இதோ வைக்கப்போ ஆள் கூப்பிட்டு அப்போ கடையே அந்த பிள்ளைனால திறக்க முடியாது. கடனை வாங்கி கடையை வச்சு அந்த கடனை பிடிச்சிக்கிருவாங்க. ஒரு பாத்ரூம் போனாலும் கூட ஒருத்தருடைய ஹெல்ப்னால தான் போக முடியும். ரொம்ப தவன் தவன் தான் போவாங்க, அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க தேன்மொழி, அதுவும் நேஷனல் லெவல் பிளேயர். அவரது கணவன் வந்து மணிகண்டன். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹேண்டிகேப்ட். நமக்கெல்லாம் உடல் உறுப்பு எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா படைச்சோம், நம்மளுடைய வேலைகளை யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, நம்மளால் சோம்பேறியாக இருக்கே, நம்மளால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும், தன்னுடைய ஒரு வேலை உணவுக்கு கூட இன்னொருத்தவங்க தண்ணி எடுத்துக்கொண்டாந்து கொடுத்தா தான் அதை சமைக்க முடியும், பாத்ரூம் போனால் கூட தண்ணி யாராவது கொண்டாந்து கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் பாத்ரூம் போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். மரணத்தோட உச்சத்துக்கு கூட இவங்க போக தயாரானாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லோரு கண்ணிலையும் கண்ணீர் வருங்க. அவங்க அழுகும்போது எனக்கு அவ்வளோ அழுக வந்தது. அவங்க அழுகிறத பார்க்கும்போது நம்ம அனைவரும் கண்ணிலையும் கண்ணீர் வரும். இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் பேர் உதவி அவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பக்கத்தில் சுருளி ஃபால்ஸுக்கு போகிற பாதையில் என்டிபட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே தான் இவங்க இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கான வழியை தேடி பிடிச்சி அங்கே போய் இவங்களை கேட்டால் தெரியாதவங்களே இல்லை. இந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் வரும், அந்த ஸ்பீட் பிரேக்கு முன்னாடி இருக்குங்க கடை அப்படின்னு சொன்னாங்க. ரைட் சைடில் இருக்கும், போய் பாருங்கன்னாங்க. இதோ இதாக தான் இருக்கணும். தேன்மொழி, தேன்மொழியா நீங்கள்? உங்களை தான் பார்க்க வந்துருக்கோம். இதான் உங்கள் கடையா? உங்கள் பேர் சார்? மணிகண்டன். ஓகே, இதுதான் தேன்மொழி மணிகண்டனோட கடை. என்ன கடையில் ஜாமாவே இல்லை அப்படின்னு கேட்டேன். அடுத்து வாங்க நான் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டி போனாங்க. வீட்டுக்கு கூட்டி போனால் ரொம்ப அதிர்ச்சி. ஒரு 4x8 தான் வீடே இருக்கும். அதுக்குள்ளே எந்த விதமான வசதியுமே இல்லாத ஒரு வீடு, தகரத்தாலான வீடு. அந்த தகரத்துலேருந்து ஒழுகக்கூடிய தண்ணீரை தடுக்கிறதுக்காக அட்டை போட்டு வச்சுருக்காங்க. தேன்மொழி மணிகண்டன் இவங்க தான் அது. இவங்களை பற்றிய ஒரு சோகமான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிகேப்ட். நாங்கள் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருந்தோம், அங்கே தான் அவங்களை நான் சந்திச்சது. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம். எங்கள் ஃபேமிலி சைடு வந்து என்னை அவ்வளோதான் கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அப்படி. என் கூட பிறந்தவங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, என்னை வந்து அவ்வளோதான் உண்மையாக தான் இது கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஆசிரமத்தில் போய் இருந்தேன். அப்போதான் சரி, நம்ம தனிமையாகவே இருக்கோம், நமக்கு இன்னொருத்தான ஆதரவுக்கு வேணும் அப்படின்னு நினைப்பேன். நான் நினச்சிட்டேன். அப்போ தான் அவங்கள வந்து நான் பார்த்தது. இவங்க ஃபேமிலி சைடும் வந்து அந்தளவுக்கு வசதிலாம் கிடையாது, கொடுத்து உதவுற அளவுக்கு ஒரு பொசிஷனில் கொண்டு வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் வீட்லேயும் வசதி இல்லை. எங்கள் வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அப்படி பிறந்ததுனால அவங்க எங்கள் கூட மற்றவங்களெல்லாம் நல்லா நினைப்பாங்க உண்மையாகவே. பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டம். கொரோனா டைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே எல்லாரும் வந்து ரேஷன் கடையில பொருட்கள் அது இதுன்னு வாங்கிட்டு வர்றாங்க. எங்களுக்கு ரேஷன் கார்டும் இல்ல, எங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியல சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்.
ஒரு அண்ணா வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க, இங்கே வாங்க பொருள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்தா எங்களை கண்டுக்கவே இல்லை, கியூவில் நிற்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் வெளியில் வெயிலே நின்றுட்டு திரும்ப வந்துட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தான் வந்து விரும்பின வாழ்க்கையை கிடைக்கணுங்கிறக்க ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தொடங்கினதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேராலையுமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாதுங்க. அதுவும் அவருக்காவது ஸ்டிக் வச்சுட்டாவது நடந்துருவார். ஆனால் தேன்மொழி அவங்க வந்து நடந்து போகவே முடியாது, அவங்க ஊர்ந்து தான் போகணும், தரையில் கையை வச்சு போகணும். இதனாலேயே அவங்களால எங்கேயுமே போக முடியாத ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இந்த வண்டி இருந்துச்சு எனக்கு, இந்த வண்டியில் தான் நான் வந்து அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப அதில்தான் போவேன். எனக்கு ஓட்டுறதுனா இந்த வண்டி மட்டும், வேறு எந்த வண்டியும் என்னால் ஓட்ட முடியாது. அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் இந்த வண்டி. எங்கள் அம்மா அப்பா என் கூட பிறந்தவங்க யாருமே உதவி பண்ணல. நானும் தனியாகவே நான் போனேன். தனியாக போய் அந்த டிஆர்ஓ அவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் கூட என்கிட்ட இல்லை. ஆனால் அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் அதெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் கொடுத்துட்டாங்க, என்கிட்ட இல்லை. அப்போ நமக்கு வண்டி கிடைக்காதோ, நான் அப்போ அந்த பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில்லாம் போகிறத பார்த்தீங்கன்னா அந்த நெரிசலில் மிதிப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த பஸ்ஸில் ஏறும்போது இறங்கும்போது ஏன்னா தவிர தானே நான் போகிறேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு போனேன், எப்படியாவது நமக்கு வண்டி கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டிஆர்ஓ என்னை பார்த்து இறக்கப்பட்டு உண்மையாகவே, முஹிலின் சார்ன்னு ஒரு சார், அது உண்மையாக அவர் எங்கே இருக்கான்னு தெரில, நல்லா இருக்கணும். அவர் தான் எனக்கு இந்த வண்டியை கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியாமல் கிடக்கு. இப்போ 2014 வாங்கினது, இப்போ இருக்கும் 10 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ ஓட்ட முடியல. என்னால் வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் எங்கேயுமே போக முடியல, ரிப்பேர் ஆகி கிடக்குது. 10,000 வருவோம். மணிகண்டன் எதுக்குமே கலங்காத மணிகண்டன் தன்னுடைய வேலைக்காக, சுயமரியாதையோடு வாழணுங்கிறக்காக, ஒரு வேலைக்காக தான் போய் நிற்கும்போது அது வந்து உதாசனப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டது. அவர் நினைச்சோன்னா அவர் அழுதாக இருப்பாருங்களேன், எனக்கு ரொம்பவே உண்மையிலுமே சொல்கிறேங்க, தாங்கவே முடியல. நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு சார் கோயம்புத்தூரில் இருக்க கருமத்தாம்பட்டியில் ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து தங்கி வேலை பார்த்து, வேலை பார்க்குறப்ப என் மனைவி தேன்மொழியை வந்து சந்திச்சா. அந்த பிள்ள கொஞ்சம் தையல் தெரியும். தையல் தெரிகிறது இந்த கைப்பையெல்லாம் அப்போ துணி பை தைச்சி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த கால் மிதி அடி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்போ வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கும் பேசி பழகி பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேத்துக்கும். சரி அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் நானாகவும் எனக்கு ஹெல்ப் அந்த பிள்ளையும் இருக்கட்டும்ட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பிறகு சரி வேலைக்கு என்ன ஒன்று பார்த்தோம். வேலைக்கு எங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தேடி போனாங்க. உங்களால் எப்படி போக முடியும், உங்களால் நடக்க முடியாதுல்ல, நீங்கள் எப்படி இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன், வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பிச்சை கேட்கலையே, வேலை தானே கேட்குறோம். கேட்டால் அவங்க வந்து இந்தா சொல்கிறோம், போங்க, ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க, போங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஒரு கடன் இருந்தால் அந்த கடையில் எங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும், ஒரு எழுத்து வேலையோ இல்லை அந்த மாதிரி வேலை கொடுக்கலாம். எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களோட நிலைமை கேட்கும் போது. ஒரு எழுத்து வேலைனாச்சும் கொடுக்கலாம், ஆனா அவங்க எதிர்பார்க்கறது வந்து அந்த கடையில இருக்க வேலையெல்லாம் சொல்ற வேலையெல்லாம் செய்யற மாதிரிதான் ஆளுங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு ஏதோ சரி இவங்களும் அவங்க கையில் நிறுவனணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு எதனாச்சும் ஒன்று கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து எங்கேயுமே ஒரு இது கிடையாது. ஒரு தடவை நான் சண்டை வந்துருச்சு, நம்ம இப்படி ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறதுனால தானே நம்மளை இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வா எங்கேயாச்சும் போயிடுவோன்ட்டு இன்னைக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு, கிளம்பியாச்சு. எங்கே போகிறது நாங்கள்? ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார முடியும்? பிச்சை அடிக்கிறது. அப்புறம் இந்த ஊருக்காரங்க தான் ஒரு சிலவங்க வந்து உங்க ஃபேமிலியில் பேசினாங்க, ரெண்டும் நடக்க முடியாது பிள்ளைங்க, அதில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்
அப்படி இப்படின்னு பேசி நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட பேசுனதுனால இப்போ ஏதோ காமனாக போய்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு திருமணமான புதுசில் இவங்களுடைய வாழ்க்கை துவங்குறதுக்கு இவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் தேடி போய் கிடைக்கலங்கிறதுனால கடைசியாக அவங்களோட வாய்ப்பு ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு சொல்லி அந்த கடைக்காக 50,000 ரூபா பணத்துக்காக வந்து பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணோடனே இவங்களுக்கு இந்த ஹேண்டிகேப்டுக்கான பணம் வந்து 1,000 ரூபா போடுவாங்களே அதை வச்சு கண்டிப்பாக வந்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கடன்லாம் இருக்கா? ஆமாம், கடன் இருக்குது. பாதி பேருக்கு வந்து கொடுக்க முடியலை. அவங்க மொத்த மொத்த பார்த்துட்டு இந்த பிள்ளைகிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போகிறாங்க. 100-100 ரூபா கட்டுற மாதிரி, டெய்லி 100-100 ரூபா கட்டுற மாதிரி வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்கி போகிற ஜாமானா 100-100 ரூபா அங்கே கட்டிங்கன்னா மறுபடியும் எப்படி ஜாமான் போடுவீங்க? அதுதான் தெரில, அது வர்றதெல்லாம் 100-100 ரூபா தான் வந்த லாபம். சரி, ரெண்டு பேரும் என் கடையில் உட்காரணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கடையில் சொல்லிட்டு நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். அந்த 100 நாள் வேலை போகிற காசு பார்த்தீங்கன்னா அங்கே 50,000 இது எழுதி வாங்குறதுக்கு வாங்கணும்ல, அதுக்கு அந்த கடனை எதுக்காக எடுத்துருவாங்க? ஒத்திக்கு கொடுக்கறது. ஒத்திக்கு கொடுக்குற காசு எடுத்துருந்தோம்ல, பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம். ஒத்திக்கு கொடுக்குறக்கா அந்த காசு வாங்கி, அது அந்த அமௌண்ட் வந்து பேங்க்ல லோன் வாங்கி அந்த காசு ஒத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பேங்க் கடன் அடைக்கிறதுக்காக 100 நாள் காசு வந்து அப்படியே அதுக்கு அக்கௌண்ட்ல இருந்தே அப்படியே எடுத்துக்கிறாங்க. நீங்க போய் என்ன வைப்பீங்க? நான் அங்கே போய் எதனாச்சும் எழுத்து வேலை கொடுத்தாவோ இல்லைன்னா மற்ற நேரத்தில் சும்மா தான். அவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யாருமே கிடையாது. 100 நாள் வேலைக்கு தான் போவாங்க, அதில் வந்து போதுமான வருமானங்கள்லாம் அவ்வளோவா கிடைக்காது. அந்த பொண்ணை நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களால வந்து ஒரு சாப்பாடு செய்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களால ரெண்டு பேர்னாலையுமே நடக்கவே முடியாது. ஒரு பாத்ரூம் போனாலும் கூட ஒருத்தரோட ஹெல்ப்னால தான் போக முடியும். ரொம்ப தவன் தவன் தான் போவாங்க. அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால எந்த வேலையுமே செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எதுவும் இந்த உங்களுக்கு ஊனமுற்றோருக்கான ஏதாவது காசு கிடைக்குதா? கிடைக்குது, ரெண்டு பேர்த்து கிடைக்குது. இது ஒட்டு காசாக அப்படியே எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றது? யாரோ ஒரு ஆளு ஸ்பான்சர் பண்ணாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கு. அங்கே சாப்பாடு குறைய இருக்காது, ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. டெய்லி நல்ல சாப்பாடு, அங்கெல்லாம் குறைய இருக்காது. படிக்கிறதுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன, நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பேஸ்கெட் பால் பிளேயர் நான். எங்கள் ஹாஸ்டல்லே நான் தான் செலக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்கேன். நேஷ்னலில் செகண்ட் இது வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னலுக்கும் நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஆனால் இப்போ மேரேஜ் ஆனதுனால போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான சர்டிஃபிகேட்டு அந்த அதுக்கப்புறம் அது போகவே இல்லை. அதான் ரொம்ப தூரம் கோயம்புத்தூர். அது நடக்க முடியாமல் இருக்கு. நான் பஸ்ஸில் தவந்து பஸ் ஏறி எங்கே இங்கேருந்து போ இங்கே நாங்கள் காலைல போனோம்னா அங்கே சாயங்காலம் தான் போய் சேரணும். பஸ்ஸு மாறி போகிறது, தவந்து அந்த ரோட்டில் எச்சிலாம் துப்பி கிடக்கும். அதில் நான் உட்காந்து போகிறது எனக்கே கூச்சமாக இருக்குது, போக கஷ்டமாக இருக்குது. அங்கே ஹாஸ்டலில் இருக்கிறப்ப கேபு வந்து எங்களை கூப்பிட்டு. இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் பாத்ரூம் தானே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை வச்சும் அவங்க கால் தான் நடக்க முடியாதுல்ல. அப்போ காலில் நகர்ந்து போய் கையையும் வச்சு தான் உள்ளே போய் பாத்ரூம் போகணும். இதுதான் அவங்களுக்கு மாற்றாக ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் அவங்க ஆசைப்பட்றாங்க ஒரு வீடு. அதுக்கு கட்டுறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து 1 லட்சமோ 1.5 லட்சமோ கட்டினா தான் ஒரு வீடு அலாட்மெண்ட் பண்ணுவாங்களாம். அதற்கு இவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படின்னோடனே வியோவெல்லாம் போய் பார்த்து கிடைக்கலன்னொன்னே அதான் வருத்தப்படுறாங்க. இவங்களுக்கு வீடு ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்கு குழந்தை இல்லாமை அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணமாகவும் இருக்குது அந்த வீடு. உங்களுக்கு குழந்தைங்க? எங்களுக்கு அந்த போக்குவரத்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமே அது வந்து இப்போ வந்து தவந்து போகிறேன்னா இந்த வயிறு வந்து அமுங்குது எனக்கு. அதனாலே என்னவோ தெரில, ரொம்ப 4 மாதம் இருந்துட்டு அப்படி அபாசனாகி ரொம்ப உடம்பு சரியா சீரியஸான கண்டு செத்துலாம் போயிடும்னு நினச்சேன். அந்தளவுக்கு சீரியஸாக கிடந்து உடம்புக்கு இப்போ நல்லா இப்போ. இதே வந்து வீல் சேரில் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம் இருந்திருக்காதுண்ணே. எங்களுக்காக ஒரு குழந்தை கிடச்சிருந்துச்சுன்னா நல்லாயிருக்குண்ணே. ஆனால் இந்த மாதிரி வாழும் வரையும் உங்களுக்கு அது கிடைக்காது பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் ஒரு நல்ல வீடாக போன அப்படின்னா வீல் சேரில் போகிற மாதிரியே எங்கேயாவது போகிறது வரதான் வீட்டுக்குள்ளேயே வீல் சேர்லேயே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்துருவேனே. அதுக்கு தான் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படும் போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமும் கண்ணீர் தான் வந்தது.
ஒரு குழந்தைக்காக அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல வீடு. அதுவும் பெரிய வீடெல்லாம் இல்லை, அந்த வீல் சேர் போயிட்டு வர அளவுக்கு ஒரு வீடு இருந்தாவே போதும். அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்து பாத்ரூமோட தண்ணி வசதியோடு கிடச்சிச்சின்னா போதுன்னே, நாங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும்னு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சுங்க. இவங்களுடைய நிலையை மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது உங்களுடைய உதவியோட என்னென்னா, இந்த வீடியோ மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அப்படியே அவங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய வீடை வாங்கி கொடுக்குறதுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கேன். அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடை நம்ம ஈஸியாக சீக்கிரமாக பெற்றுக் கொடுக்க முடியும். அது மட்டும் தான், இதில் கிடைக்கக்கூடிய முழு பணத்தையும் அவங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. என்ன ஆசை உங்களுக்கு? தகரத்தில் ஆன வீடா? தகரம் தான் உள்ள போட்டிருக்கீங்க. வெயில் காலத்துல பயங்கர ஹீட்டா இருக்கு. அஞ்சுக்கு எட்டு இருக்குமா ரூம்? அவ்வளவுதான் இருக்கும், பத்துக்குள்ளதான் இருக்கும். இவங்களை கூட்டி போய் கம்பத்தில் போய் கரைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டுலான் இருக்கேன். இதுவும் நம்மளால முடிஞ்சது, கூட்டி போயிடுவோம். தேன்மொழி அவங்களும் வரேன்னாங்க. அவங்க பாவம், அவங்க இந்த இதில் கூட்டிகிட்டு போய் அலைச்சலில் பண்ண வேண்டாங்கிறக்காக தான் அவங்கள விட்டுட்டு இவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த கையில் ஜாமான் லிஸ்ட்லாம் எழுதி வச்சுருக்காரு, போய் வாங்கிட்டு வரலான்னு போய்ட்டுறோம். ஏதோ என்னால் முடிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்ததே. எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க, ஓகேயா? எல்லாம் நல்லது நடக்கும். ஒரே நாள் இரவில் கூட நம்ம வாழ்க்கை மாறும். சரிங்க. மணிகண்டன் அவர்கிட்ட வந்து கடையில் வந்து ஜாமான் எழுதிட்டு வந்தார். அங்கே போய் பார்த்துக்கப்போ தெரியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவர் கடைக்கார கேட்டார், என்னங்க ரொம்ப கம்மியாக இருக்கே ஒன்று, இல்லை இல்லை வாங்குங்க அது போதும்னு சொல்லிட்டு வாங்கினார். அப்புறம் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இதை ஓடுமா இது ஓடுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். நான் போய் கடைக்குள்ளே போயிட்டு, இல்லைங்க இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கன்னு சொல்கிறேன். அவர், அண்ணே வேண்டாண்ணே போதுனே, இன்னும் வாங்கிக்கோங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். அண்ணே போதுனே, அது ஓடுறதை பார்த்துட்டு வாங்கிக்கிறேனே, வாங்கி போய் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிருமே, அதான் ஓடுறதை மட்டும் வாங்கிக்கிறேனேன்னு சொல்கிறப்பல. இந்த மனசு யாருக்குங்க வரும்? கிடைக்கிறத எல்லோரும் வாங்கி போட்டுக்கிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைப்பாங்க. இவர் என்னடான்னா, நான் வாங்க சொல்கிறேன் இன்னும் ஜாமான் வாங்கிக்கிங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே கடைக்குள்ள போயிட்டு நானாக சொல்கிறேன் எதெல்லாம் ஒரு பெட்டி கடையில் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்துட்டு நானாக சொல்லி அப்புறம் நான் எக்ஸஸ் பண்ணி வாங்கினதுனால இவ்வளோ ஜாமான் வந்ததுங்க. இவர் வந்து ரொம்ப நல்லவங்கங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கடைக்காரர் சொல்கிறார், வெகுளியான பையங்க அப்படிங்கிறாங்க. வேணுங்கிறத வாங்கிக்கங்க, என்ன வேணால் வாங்கிக்கங்க, எவ்வளோ வேணால் வாங்கிக்கன்னு சொல்கிறேன். அண்ணே போதுனே போதுனேன்னு எடுத்து வைக்கல, அண்ணே போதுனே போதுனேன்னு இவர் நம்மள்ட்ட சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நான் எடுங்க எடுங்கன்னு சொன்னால் வேண்டாங்கிறது பாருங்க, இப்படியும் ஒரு மனுஷங்க இருக்காங்க. எல்லா ஜாமானையும் எடுத்து அடுக்கு. Thank you.
என்ன தேன்மொழி, சந்தோஷமா? சந்தோஷமா பின்னாடி உள்ளதெல்லாம் கரெக்டாக வச்சுருங்க, அப்போ தான் தெரியும் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுனாதான் பின்னாடி மேகி மார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி இருக்குல்ல மசாலா ஐட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியுற மாதிரி பண்ணுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குங்கிறதையும் காட்டுங்க. ஓகே, வரும்போது கடை பார்த்துருப்பீங்க, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல, ஏதோ முடிஞ்சதை நம்ம செய்வோம் எல்லாருக்கும். அதான் இல்லாதவங்களுக்கு செய்கிறத விட இயலாதவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. இவங்க ரெண்டு பேருமே இயலாதவங்க, கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம தேடி வந்தோம். சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கு ஒரு வேலை தான் அவர் கேட்குறாரு. ஏன்னா அந்த கடையில் வருமானம் இல்லை, ரெண்டு பேருமே ஒரே கடையில் உட்காந்துருந்தா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க ஆசைப்படுறது கவர்மெண்ட் வேலையெல்லாம் இல்லைங்க, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி யாராவது உட்காந்து எழுதக்கூடிய கணக்கு எழுதுமா இந்த மாதிரியான வேலை ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காசை வச்சு என்னை நம்பி வந்த மனைவியே நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வீடு பார்த்து போவோம் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ தான் சொன்னேன், இல்லை வீடை பற்றி கொல்லப்படாதீங்க, உங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆசையில் இருக்கும். கல்யாணம் பண்ணது பிறகு இப்படி ஆகி போச்சாடான்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ண ஃபீல் இருக்கும் சார். அப்போ கஷ்டங்கள்லாம் சமாளித்தா தானே, மற்றவங்க மாதிரி நம்மளும் வாழணும்னு வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்போ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தானே எல்லாமே சொகுசாகவே போகணும்னு எதிர்பார்க்க முடியாது. கலெக்டர்கிட்டயோ இல்லை முதலமைச்சருக்கு அதை மனு கொடுத்துருக்கீங்களா? ஓபிஎஸ் சார்ட்லாம் மனு கொடுத்துருக்கேன் வேலைக்கு. அந்த டயத்தில் கொடுத்தப்ப சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அப்படி பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கேன். எந்த ரெஸ்பான்ஸ்? உங்களை பார்த்தும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணலை அவருக்கு. சொன்னார் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் காற்றோடு போயிடுச்சா? அவங்கள்ட்ட கடைசியாக மிஞ்சி இருக்கிறது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீல் சேரு, ஓட்டிட்டு போக முடியாத அளவுக்கு ரிப்பேரான ஒரு பைக். உங்கள் காதல் கல்யாணம் எப்படி நடந்தது கேள்விப்பட்டேன், சரி உங்கள் வாயில கேட்பேன் அப்படிங்கிற காதல். அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அங்கேருந்து தனியாக பஸ் ஏறி வந்தீங்களா? தனியாகவே வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு இது உடனே வீட்டில் சொல்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்க தேடி வந்துட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி வாங்கிக்கிட்டு வந்து அது ரொம்ப நல்ல குணம் அந்த போலீஸ் அம்மா. எங்கள் ரெண்டு பேரையும் எந்த சூழ்நிலை எக்காரணத்தை கொண்டு ரெண்டு பேரும் விட்டு பிரியக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி வீட்டில் தெரிஞ்சு ஊரோட தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வீட்டில் இருந்துட்டேன். அப்புறம் இவங்கெல்லாம் ரெடி பண்ணி எங்கள் அத்தம்மாவெல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வீரவண்டி கோவிலில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சும்மா இவங்க சொந்தத்துக்குள்ளேயே வச்சு நாலஞ்சு பேர் தான். ஆனால் அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்கே அந்த கோயிலுக்கு வந்திருந்தவங்க நிறைய பேர் எங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சிச்சு. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓகேயா, இதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது பண்ணுவாங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஓகேயா, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கும்? ஒரு 50 ரூபா இருக்கும். என்னென்ன? பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம், அப்புறம் இந்த கடைக்கு வாங்கின லோனு. அது எவ்வளோ கட்டியிருக்கீங்க? 28 ரூபா என்ன கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இந்த கடை முத முதல் வைக்கும் போது கடை வாங்கினேன்னு சொன்னீங்களா? ஆமாம். அதை எவ்வளோ வாங்கிருக்கோம்? 30 ரூபா வாங்கியிருக்கோம். ஓகே, அதில் பேலன்ஸ் இருக்குது. அடுத்து இப்போ தனியாக 10 ரூபா அது தனியாக வாங்கி? ஆமாம், இப்போ தனியாக வாங்குவோம். ஓகே, மொத்தமாக ஒரு 50 ரூபா வரும். ஆமாம், கடை பார்க்க சூப்பராக இருக்கு. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும்போது எல்லா உறுப்புகளையுமே வந்து கரெக்டாக வச்சு நம்மளால் படைச்சதுனால நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் குறைபாடு வந்ததுனால நம்மளோட சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருக்குங்க. அவங்க எந்த தப்பும் செய்யலை, அவங்களுக்கு இயற்கையாக கடவுளோ செய்த தவறுனால அவங்க இப்படி பிறந்திருக்காங்க. பிறந்தது தான் அவங்க குத்தம் அப்படின்னா அது வாழ்கிறதுக்கான வழிகள் நம்மளாம் நல்லா இருக்கோம்ல, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்க செய்யலாம் அப்படிங்கிறத என்னோடது. இந்த வீடியோ மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அவங்களுடைய வீடு வாங்கி கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கிறேன். உங்களால் முடிஞ்சுன்னா இந்த வீடியோவை இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக 4 பேர்கிட்ட போகும்போது வியூ ஜாஸ்தியாகும் போது இதுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை அப்படியே அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சார்பாக கட்டக்கூடிய பணத்தை கட்டி அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய ஆசைங்க. தயவுசெய்து அதற்காவது உதவி செய்யுங்க.